ஆனது நம நடராஜானது ஹரிமோகன் நம நடராஜானது. ஒரு மனுஷன் கிடையாது ஒரு என்ன தேடி வந்திருக்கேன்னு சொல்லு. உன்னத்தான் ஊருக்குள்ள
மனசு வந்திருக்கு போல இறங்கி மாணவல்ல மயில் அனுப்பாங்க. மாணவல்ல மயில் வரல போயாங்க. நான் வேற மாதிரி சொன்னேன்டா, மாணவல்ல மயிலு பாதுகாப்பு அது பெரிய குடுமையா இருக்கு. ஆமா நானே பாத்துக்கிறேன், இந்த பிள்ளைய பாத்துக்க போதும். என்ன அது போய் போய் பழக்கமாயி போச்சு. வேற என்ன அவர் கூப்பிடுற போறாரு போய் தொல மொகர கட்டிய என கழிந்து இருக்க. இதெல்லாம் நல்லதுல நீ படம் செவனியன்னு இருக்க. ஆமா புள்ளப்பா போங்க போங்க. அண்ணே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நேரம் பேசாம நின்றுட்டே இருக்கீங்க. உங்களுக்கா தெரிய வேண்டாமா? ஏய் உனக்கா தெரிய வேண்டாமா? என்ன செய்ய சொல்ற? வந்திருக்காருல்ல. ஆமா நாகரிகமே தெரியாது. அவர் பேக்கே தூக்கிட்டாருப்பா. கொட்ட போற மாதிரிங்க அதை பார்த்து அனுசரணைய பேசுங்க. தங்கச்சி பார்த்தா என் தங்கச்சி பேசி நீ சமாளிச்சு பாத்தியா? என்ன நடக்கும் சத்தம் கேக்கும் எட்டி பாத்திர கூடாது. அண்ணனும் தோழியும் பிரித்தார்கள் என்றாலும் தாங்கள் என்னிடமே மான் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டால் என்னால் ஆனா உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுங்கள் வேடுவரே. அன்புடையார் எங்கும்
மதியாதா உச்சம் மிதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுப்பினும் தம்மோடு குடி பிறந்தார் கூடுதல் கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னோட நாக்கடாமை கோடி பெறும். இது யாருக்கு யாரு பாடுறது அப்படிங்கிறது இருக்கு. சோழ நாட்டுல ஒரு புலவனுக்காக ஔவையார் எழுதின பாட்டு. மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எல்லா புலவரும் பாட்டு பாடுறாங்களே, ஒரு இரவுக்குள்ள 4 கோடி கவி பாட முடியுமா அப்படின்னு மன்னனுக்கு சந்தேகம். அப்ப அங்க இருக்கிறதுலயே பெரிய புலவரை கூப்பிட்டு, புலவரே இன்று விடுகிறதுக்குள்ள நீங்க 4 கோடி பாட்டு பாடணும், எழுதிட்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் சிறசாகப்பட்டது துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்ல புலவருக்கு ஒரே கவலை. ஒரு இரவுக்குள்ள 4 கோடி கவி பாட முடியுமா, எப்படி பாட முடியும்? அப்ப கவலையோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, வீதி வழியே நடந்து போயிட்டு இருக்காரு. எதிர்த்தாப்புல ஔவையார் வர்றாங்க. என்ன புலவரே கவலை தோந்த முகத்தோட வர்றீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு இல்ல மன்னரு ஒரு இரவுக்குள்ள 4 கோடி கவி பாட சொல்லியிருக்காரு, ஒரு இரவுக்குள்ள எப்படி 4 கோடி கவி பாட முடியும் அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க, பாட முடியும், நான் உங்களுக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி 4 கோடி கவிய 4 நிமிஷத்துல எழுதி கொடுத்தாங்களாம். அதான் மதியாதார் முற்றம் மிதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும், மதிக்காத இடத்துக்கு போகாம இருப்பது 1 கோடிக்கு சமம் அப்படின்னு ஔவையார் பாடுறாங்க. அதே பிற்காலத்துல அந்த வரியை எடுத்து கண்ணதாசி அழகா போட்டிருந்தாரு. எப்படி? வண்டிகோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், வசனம் 2 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும், மதியாதார் தலைவாசல் மிதியாது என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அங்கே ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது, எல்லாருக்கும் சொல்லல அங்கேயும். அப்ப மதிக்காத இடத்துக்கு போகாம இருக்கிறது 1 கோடிக்கு சமம், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை 1 கோடிக்கு சமம், கோடி கொடி பெறும் தம்மோடு குடி பிறந்தார் கூடுதல் கோடி பெறும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்வது 1 கோடிக்கு சமம், கோடான கோடி கொடுப்பினும் தன்னோட நாக்கடாமை கோடி பெறும். அப்ப ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த வாக்கு காப்பாத்துறது 1 கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்லி 4 கோடி கவி அன்னைக்கு ஔவையார் எழுதினாங்க. இது எதுக்கு உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா, மதிக்காத இடத்துக்கு போக கூடாது அப்படிங்கறதுனால வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் என்னோட தந்தை சடையன், தாய் பெயர் சடைச்சி, ஒரு அண்ணன் இருக்காரு கணேச வேடுவன், ஒரு தம்பி இருக்காரு மணிகண்ட வேடுவன், என்னோட பேர கந்த வேடுவன், எனக்கு சொந்தமான மான்குட்டியை தேடி வெள்ளிமலைச்சார் வெள்ளிமலையிலிருந்து கிளம்பி வெள்ளிமலைச்சார் இல்ல அந்த மான்குட்டியை பார்த்தேன், பார்த்த உடனே இந்த மான்குட்டி மேல ஆசை கையோட பிடிச்சு என்னோட இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இந்த மான்குட்டி அருகில நான் செல்ல இந்த மான்குட்டியாகப்பட்டது என்னை பார்த்து ஓடு நானும் ஓடு மானோட நானோட நானோட மானோட ஓடி வந்த மானு உங்க குறிஞ்சிலத்துல புகுந்தது. முதற்காவல உங்க அண்ணன் இருந்தாங்க, உங்க அண்ணன் விசாரிச்சேன் மான்குட்டி பார்க்கல அப்படின்னாரு. 2வது இடத்துல உங்க தோழி இருந்தாங்க, தோழியிட விசாரிச்சேன் அவங்களையும் மான்குட்டிய பார்க்கல அப்படின்னாங்க. அப்ப 2 பேரோட காவல்லையும் என்னோட மான்குட்டி இல்லை அப்படின்னாலும் அதற்கு முன்பு ஆடி பாடி வரவேற்பது உங்க குல பண்பு. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து, தொண்டை நாடு சான்றோரை படைத்து. அப்ப தொண்டை நாட்டில் இருக்கவங்க எல்லாமே நல்ல அறிவாளிகள் பண்பானவங்க, அந்த முறையில் அருமையான வரவேற்பு கொடுத்தாங்க, அற்புதமான வரவேற்பு கொடுத்தாங்க. இருந்தாலும் நீங்க தேடி வந்த மான்குட்டிங்க இல்ல அப்படின்ட்டாங்க. அப்ப அடுத்த காவல்ல யாரும் நீங்க தான் இருக்கிறீங்க, என்னோட மான்குட்டியாகப்பட்டது உங்க காவல்ல இருக்கு, உங்க சம்மதத்தை கேட்டு பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு காத்திருக்கேன். மான்குட்டி எனக்கு சொந்தமானதா இருந்தாலும் இருக்கிற இடம் உங்க இடம், அப்ப அடுத்த இடத்துல தன்னோட பொருளே இருந்தாலும் உங்கள்ட்ட கேட்டுதான் வாங்கணும். இப்ப எனக்கு சொந்தமான பொருள் ஒரு பணமே 1000 ரூபா மோகன்தாசன் பாக்கெட்ல இருக்குது, அதை போய் நானா போய் அவரோட அனுமதி இல்லாம பாக்கெட்ல கையை விட்டு எடுக்கலாமா? அது அநாகரிகம். அப்பானே என்னோட காசு உங்கள்ட்ட இருக்கே கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கணும், அதுதான் நாகரிகம். ஆக அந்த நாகரிகங்கிற முறையில உங்க சம்மதத்தோட அந்த மான்குட்டியை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன், வாங்க சம்மதத்தை கொடுங்க. நாகரிகம் நல்லா தான் இருக்கு, மானு கேட்டு பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இருந்தா தானே பிடிக்க, இல்லாத பாரம்பரியத்தை சொல்லிட்டேன். நம்ம இனத்தவரு பரவாயில்ல, நம்ம இனத்தவரும் எனக்கு தெரியும், ஆனா ஓரளவுக்கு கொஞ்சம் குணத்தவரா இருக்கீங்க. ஆமா, நல்ல அருமையான பேச்சு. அதுக்கு முன்பதாக உங்க மானு இங்க வரல, முதற் கவலை எங்க அண்ணன், 2வது கவலை தோழி, 3வது கவலை நான் இருக்கேன். நீங்க சொன்னது போலவே 3 பேரை 2 பேரை கேட்டேன்னு சொன்னீங்களே, அவங்க பார்க்கலேன்னு சொன்னாங்களா, வல்லேன்னு சொன்னாங்களா? ஒண்ணுமே கிடையாது,
மானை விட்டுருப்பீங்க நீங்க, எங்கேயோ விட்டு விட்டு இல்லாத இடத்துல வந்து மானை விட்டே மானை விட்டே, இது தேவையில்லாத பேச்சு. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா, நான் தொலைச்சி இடத்துல தானே தேட முடியும், தொலைச்சிக்கினாக்க எங்கேயோ தொலைச்சிருப்பி அங்க போய் தேடணும், இங்கதான் தொலைச்சி அப்படிங்கிறது. உள்ள போச்சு உள்ள போச்சு, இடம் ஏ இடம் உள்ள போச்சு உள்ள போச்சு அப்படின்னு சட்டம் எல்லாம் நீங்க போடக்கூடாது. ஏ இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு நான் தான் சொல்லணும். அப்படிங்களா இல்லையா, சரி நான் போயிட்டு வர்றேங்க அப்படின்னு போறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு நல்ல அழகு இப்படிலாம் பேசுறீங்களே, நல்ல அழகா சொன்னீங்கல்ல, பெண்ணை வந்து பெருமையா சொல்றீங்க, அவையார பத்தி பேசுனீங்கல்ல, இவ்வளவு பெரிய விஷயம் பேசுறீங்க, நல்ல விஷயம் நல்ல கருத்துக்கெல்லாம் பேசுறீங்க. அவ பெண்கள்லாம் எப்பேற்பட்ட மனசு எப்பேற்பட்ட குணம் உள்ளவங்க அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க போய் இப்படி பேசலாமா பாத்தீங்களா, காந்தாரி ஆகப்பட்டவள் இருக்கா பாத்தீங்களா, காந்தாரி ஆகப்பட்டவள் திருதராசனுக்கு கண்ணு தெரியாது, ரெண்டு பேத்துக்கு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து பாருங்க, அன்று முதல் நாள் அந்த நிலவை ரசித்தபடியே நின்றுகிட்டு இருந்தா யாரு, காந்தாரி ஆகப்பட்டவள். அப்ப அவனுக்கு கண்ணு தெரியாது யாரு, திருதராசனுக்கு கண்ணு தெரியாது. ஆனா அவனுக்கு ரசிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளே இருக்குமா இல்லையா, அப்ப இவ பாத்துக்கிட்டே இந்த நிலவு எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு ரசிச்சுட்டு இருக்கா. இப்ப தெரியாது அது போயிருச்சு நம்மளுக்கு அப்படின்னு அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப திருதராசன் போய் கேக்குறாரு, ஏமா இந்த நிலவு எப்படி இருக்கும், சாப்பிடற தட்ட போல இருக்குமா, உணவு உண்ற தட்ட போல இருக்குமா அப்படி கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது அவருக்கு சிரிப்பு, யாரா இந்த நிலவு எப்படி இருக்கும், சின்ன பிள்ளையா கேக்குற கேள்விதானே இது, அப்ப சாப்பிடற தட்ட போல இருக்குமா அப்படின்னா சிரிப்பு வந்துருச்சு, வேதனை தாங்க முடியல. அப்ப நம்மளுக்கு கண்ணு தெரியாதனால நம்ம இப்படி கேட்டமே இப்படி சிரிக்கிறாளே அப்படின்னு வேதனைப்பட்டாராம். இதை பார்த்த உடனே காந்தாரி என்ன பண்றா, அதான் நம்ம கணவன் மனது ரொம்ப புண்பட்டுருச்சே வேதனைப்பட்டுருச்சே அப்படின்ட்டு என்ன பண்றா, தன் கணவன் பார்க்காத அந்த உலகத்தை எப்பொழுதுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னு கண்ணை வந்து கட்டிக்கிட்டா கடைசி வரைக்கும். அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் இப்ப நான் அப்படித்தான், எல்லாருமே இறக்க குணம் உள்ளவங்க, நான் உங்க மானை நான் வச்சுக்கிட்டு மட்டும் உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்க, நான் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லி ரொம்ப நேரம் கால எடுத்தீங்க நினைக்கிட்டு இங்கே நிக்க வைக்க கூடாது, எனக்கு இருந்தாலும் நம்ம இடத்தவர் ஆயிட்டாரு இங்க இல்ல அப்படின்னு சொன்னா வேற எங்காவது தேடுவாரு, இல்ல வேற வேலைகள் இருக்கும் வேட்டையாடு வந்திருக்கீங்க இல்ல வேட்டையாட போவீங்க, இல்ல தாய் தகப்பனுக்கு பிள்ளையனாலும் போய் ஏதாவது சேரலாம்ல, விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே சொல்லி பெண்ணுக்கு பெருமைக்காக காந்தாரி தன்னோட கணவன் குருடனா இருக்கானே, அவன் இயற்கை அழகுகளையும் இல்ல தன்னோட பிள்ளைகளையும் மனைவியே பார்க்க முடியலையே, அப்ப நம்மளும் குருடையாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னை கட்டு தன்னோட கண்ணை கட்டி குருடியாகவே வாழ்ந்தது யாரு அப்படின்னா காந்தாரி. சிறப்பு தான் அது, என்ன சிறப்பு, இன்னொரு சிறப்பு அதை விட இன்னொரு சிறப்பு சொல்றேன் பாருங்க, நகாயினி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த காலத்துல தன்னோட புருஷனை யாருக்காவது விட்டு கொடுப்பாங்களா, லேச பார்த்தா போதும் அத்தோட அவ்வளவுதே. பாருங்க தன்னுடைய கணவனை, கணவன் சொல்ற ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது, திருமணம் ஆடி முதல் நாள் அதே மாதிரிதான் போறாங்க, இவ ரொம்ப ஆசையோட ரொம்ப ஆசைய போறா நம்ம கணவன் பார்க்கணும் அப்படின்னா, எல்லா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குமா இல்லையா மனைவிக்கு, அந்த எதிர்பார்ப்போட போகும் பொழுது போய் கணவனை பார்க்கும் பொழுது கனவை எப்படி இருக்க, இல்ல மாப்பிள்ளைனா எப்படி இருக்கணும், பார்த்த உடனே ஆசை, பார்த்த உடனே பார்த்த உடனே எப்படி ஆசை வரணுமா இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்றதே தெரியல, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்ன காரணம், என்னடா நம்ம புருஷங்க நம்மள கட்டின மாதிரி எத்தனை வயசானாலும் வயசானாலுமே 40 வயசுள்ள திட்டம் தைரியம் எல்லாமே இருக்குமே அப்படின்னு சொன்னாங்களே, ஆனா நம்ம புருஷன் பார்க்க எப்படி இருக்காரு, எப்படி இருந்தாரு, எப்படி வந்துச்சு கோவம் அவருக்கு. சொன்னாரு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவள என்ன பண்றா, பெண் இல்லையா, சரி போயிட்டு சரி நம்ம கணவன் அப்படின்ட்டு இவ என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ இவளுடைய வேலைகளை சரிவர செஞ்சுக்கிட்டே வந்தா. அப்பதான் இந்த தொழுநோய் வர்றனா, தொழுநோய் வர்ற மாதிரி வர்த்தனை மாத்திக்கிட்டாரு. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது சாப்பிடுவாராம், சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு விரலாகப்பட்டது, இந்த தொழுநோயா இல்லையா, விரலாகப்பட்டது தனியா துண்டு அந்த சாதத்துல கிடக்குமா, ஏன்னா மனைவி சாப்பிடணுமா இல்லையா, எந்த அறுவருக்குமே இல்லாம அந்த விரல எடுத்து ஓரமா வச்சுட்டு சாப்பிடுவாங்க அப்பேற்பட்டவ. அப்ப கடைசியில இப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போனச்சு கொடுமையா, கடைசியில எழுதி சொல்லிட்டாரு, நான் வந்து தாசி வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போ, நான் போகணும் அங்க என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. யாரு கட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஒண்ணுமே கேட்கல, ஏன் எதுக்குமே கேட்கல,
பார்த்தா வயதான தோற்றம். எவ்வளவு நல்லவர், பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் தகசு வீட்டுக்கு போனி, நீ தூக்கிட்டு போடி கூடையில வச்சு. பொண்டாட்டிக்கு தெரியாம தப்பு செஞ்சாச்சே அது தவறு. பொண்டாட்டிட்டே அவர் எவ்வளவு பேசுகிறா நீங்க அப்படி வரங்க சொல்லி. இவன் என்ன பண்ணா இங்க இருந்து தாசு வீட்டுக்கு போய் கேக்குறான், என் கண்ணன் உன்னோட கூட ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி வேலை பாக்குறா. வீட்டு வேலை இப்ப வீட்டு வேலை பாக்குறாங்க தாசு வீட்டுல. அவ சொல்றா, ஓ கணவன் ரொம்ப வயதாகி தொழுநோய் படைச்சவரா இருக்காரு, அவர் இப்பொழுது நான் கூட முடியாது, யாருக்கும் தெரியாத நேரத்துல எப்படி சாமா இருட்டு சொல்லுவாரு, அந்த நேரத்துல கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றா. அப்ப விடியறதுக்குள்ள போகணுமே அப்படின்னு புருஷனை கூட தூக்கி வச்சுட்டு வேகமா போறா. போற நேரத்துல என்ன இருக்கு தெரியுமா, கள்ளு மரத்துல மாண்டவ முனிவர் ஏத்தி வச்சிருக்காரு. ஆமா, ஏ செய்யாத குற்றத்திற்காக செய்யாத குற்றம் கள்ளு மரத்துல ஏத்தி வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் பாருங்க அதுல தண்டனை அப்படித்தான், அந்த மரத்துல ஏன் ஏத்தி வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே ஊருடி வச்சு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிரை எடுக்கக்கூடியது அப்படி உயிர் போயிடும். அந்த தண்டனை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. கணவனை தூக்கிட்டு போனாவா இல்லையா, விடியறதுக்குள்ள நம்ம போகணுமே இவளுக்கு கோபம் தாங்கல நம்ம புருஷன் ஜாகமே இவர் சாபத்தை கொடுத்துட்டாரு. அப்ப விடுஞ்சிருச்சு அப்படின்னா விடியறதுக்குள்ள நான் புருஷன் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப விடுஞ்சா நம்ம புருஷன் செத்து போயிருவாரு அப்படின்னு என்ன பண்ண தெரியுமா, உதிக்க இருந்த சூரியனே உதிக்காமல் செய்தவர் யார் அப்படின்னா புருஷனுடைய கணவனுக்காக ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லி தாசி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போகும் பொழுது மாண்டவ முனிவர் கழுமரத்துல இருக்காரு, வேதனைகள் இருக்காரு. ஆக இவரோட ஆக உடம்பாகப்பட்டது அந்த மாண்டவ முனிவர் மேலப்படுது. அவர் சாபத்தை கொடுக்கறாங்க, இன்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள்ள உன் கணவன் இறக்க கடவுது அப்படின்னு. அப்ப அந்த நலாயினி தன்னோட புருஷனுக்காக வாழ்ந்தார், ஆனா அஞ்சு புருஷன் அவதான் கட்டினான். ஒரு புருஷன் அஞ்சு புருஷன் கட்டினதுக்கு காரணம் என்ன தெரியுமா, காரணம் இவரு எல்லாத்தையும் உணர்ந்து கடைசியா தாசி விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இவரு மாறிடுறாங்க. அவர் மறுபடியும் நல்ல இல்லறமாவே நல்ல வாழ்க்கை நடத்துறாங்க. அப்ப வாழ்க்கை நடத்தும் போது என்ன சொல்லி கேட்டார் அப்படின்னா, தன்னுடைய கணவன் மேலதானே ஆசைப்படுவாரு. ஒரு நாள் கூட ஒவ்வொருத்தர் மூலமாக அப்படி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அப்படியெல்லாம் அவளை சந்தோஷப்படுத்தினாராம். ஆனா ஒரு நாள் கூட தன் உருவத்துல தன் கணவனா போய் சந்தோஷப்படுத்தினதே கிடையாதான். இவருக்கு நம்ம கொண்டாடி நம்ம மேல பாசமா இருக்காளா இல்லையான்னு அவருக்கு சந்தேகம். சோதிச்சு பாக்கணுங்கிறதுக்காக அவர் பண்ணிருக்காரு. தொழுநோயாளியாகவும் வயதான தோற்றமா ஒரு நல்ல மனைவி, நல்ல ஒரு பண்பான மனைவியாக இருந்தா ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ள தன்னோட அன்பை கணவன்ட்ட வெளிப்படுத்தலாம். ஆனா அவளுக்கு ரொம்ப நாள் பிடிச்சிருக்கு. அப்ப எப்படி சிறப்புன்னு சொல்ல முடியும், ரொம்ப நாள் பிடிச்சது எப்படி, அப்படி கிடையாது. அப்ப இவரும் இவளுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும், எப்படிப்பட்ட உலகத்துக்கு காமிக்கணும் அவர் நினைச்சாரு. ஆனா அவ வந்து நம்ம கணவன் என்ன இந்த சொல்லுவாவதில கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் சொல்லி அந்த மாதிரி கணவன் என்ன செய்தாலும் கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்ட்டு மீறாம கணவன் என்ன கொடுமைப்படுத்தினாலும் என்னதான் பண்ணாலும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருந்து எடுத்துக்காட்ட வாழ்ந்தவ தெருமா நம்ம நலாயினி. பெண்களுக்கு சிறப்பு அப்படின்னா பின்னாடி அஞ்சு கணவன் கட்டினா அப்படின்னு சொன்னீங்க, முற்பிறவில வந்து நலாயினி அவதான் திரௌபதி பாஞ்சாலியா இருந்தா மகாபாரதத்துல யார்கிட்ட வரம் கேட்கிறா, அப்ப சிவபெருமான நோக்கி வரம் கேட்கிறா. சிவபெருமான நோக்கி ஆமா தவம் இருக்கிறா, தவம் இருந்து வரம் கேட்கிறா. வரம் கேட்கிறவ என்ன வரம் கேட்கிறா, என்ன வரம் கேட்கிறா, பதி வேண்டும். எப்படி
பதி வேண்டும். அந்த வரம்பு, அந்த வரம் கேட்கிறாள், அது யாரு கொடுத்த வரம் தெரியுமா? அவள் கணவன் கொடுத்த வரம். முனிவர் இருக்காரே, அடுத்த பிரதியில நீ இப்படி எல்லாம் நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்த வரம் தான். இவ போய் சிவபெருமான் கேக்குறான், அஞ்சு தடவை கேக்குறான். ஆமா, பதி வேணும், பதி வேணும், பதி வேணும். அஞ்சு தடவை கேட்டா ஒரே தடவை முழுமையா எதை சொல்லி கேட்கணுமோ அதை சொல்லி கேட்கவே இல்லை. அஞ்சு தடவை ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி இப்படிப்பட்ட புருஷன் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு, தனித்தனியா தானே அஞ்சு தடவை கேட்டா சிவபெருமான் என்ன பண்றாரு, அஞ்சு புருஷனா கிடைக்கிற மாதிரி வார்த்தை. அஞ்சு புருஷன் யாராரு? யாராரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். சகாதேவன் என் தர்மம் யாருக்கு பிறந்தவரு? அஞ்சு பேர் தானா? அஞ்சு பேர் தான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அஞ்சு பேர் தான் பாண்டவர்கள். அஞ்சு பேர் தானா? பாண்டவர்கள் அஞ்சு பேர் தான். கர்ணன் எதை கொண்டு போய் சேர்க்கிறது? பாண்டவர்களை வந்துட்டு கர்ணனை சேர்க்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? பாண்டவர்களோட எப்படி கர்ணனை சேர்ப்பியா? ஏன் கேட்க முடியாதுன்னு சொல்றேன். சேர்க்க முடியாது அவரை. ஏன் கடைசி வரைக்கும் இங்கிட்டு இல்லாம அங்கிட்டே இருந்தானே, அதனால சேர்க்க முடியாது. அதை வச்சு சொல்றேன். பாண்டவர்கள் அப்படின்னு யார சொல்லுவான்? பாண்டவர்கள் யார சொல்லுவான்? பாண்டவர்களோட பிள்ளைகள், பாண்டுமனோட பிள்ளைகள். பாண்டுமனோட பிள்ளைகள். ஆமா. ஆனா பாண்டுவை திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே பிறந்தவன் யாரு? கர்ணே. 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 பாண்டுமன்னனுக்கும் கர்ணனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா பாண்டுமன்னனுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்புறம் எப்படி அண்ணே அண்ணன்ற உறவு வந்துச்சு, பையன்ற உறவு வந்துச்சு? பாண்டவர்களுக்கே, பாண்டவர்களுக்கும் பாண்டுமன்னனுக்கும் சம்பந்தம் இருக்கா? பாண்டவர்களுக்கு பலிக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு குந்தி தேவிக்கு. சின்ன பிள்ளை இல்ல, சின்ன பிள்ளை, ஒரு ஆர்வத்துல. ஆமா, ஒரு ஆர்வத்துல. ஆமா, நீங்க அவர் பாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்டாரு. அவர் சின்ன பிள்ளை, அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக இவ என்ன பண்ணா, மொட்டை மாடியில போய் நின்னுட்டு. முட்டை மொட்டை மாடியில, மொட்டை மாடியில, அரண்மனையில, அரண்மனையில போய் மொட்டை மாடியில நின்னுட்டு யார நினைக்கிறா? முதல் மந்திரம் சூரியன். சூரியன் என்ன சொன்ன? இவர் வந்துட்டாரு. வந்த உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தெரியல, அப்ப உனக்கு குழந்தை கொடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு. எனக்கு குழந்தை? நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? பாத்து பேசுனா நல்லா பேசுறிய, எட்டையில வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். நல்லா பேசுங்க, நல்லதே பேசு. நீ பேசிட்டே இருந்தாலும் இயல் இசை. ஆமா, நாடகம். நாடகம் இசை, நாடகம். அப்படியாங்கப்பா கண்ணானே பீச்சு விடுவேன். Hallelujah.
Thank you.
சொல் புத்தி இல்ல சொந்த புத்தி இருக்கணுமா? சொல் புத்தி இதுவே இல்லாம எப்படி நீங்க நான் வேடுவரு என்னையும் பாருங்க கையில சொல்றது என்ன புத்தியே இல்லாம வாழ்றவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. ஆமா புத்தியே இல்லாம அதனால நான் என்ன சொல்றேன் இல்லைங்க முன்னாடி இந்த மானுக்கு உண்டான அடையல எது இருக்கா?
பேர் காணக்கூடிய நிகர்குரல் உன்னை தானே தஞ்சம் என்று நான்.